தான் சாப்பிட போகிறோம். மெயின் மெயின் என்ட்ரன்ஸ் எடுத்துக்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து அலையில் வந்து அப்துல் அசீஸ்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கோம். வந்துட்டு போய் சார்கோல், பெப்பர் சார்கோல், க்ரீன் சார்கோல் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாருமே ஆஃப் ஆஃப் டேஸ்ட்டு பார்க்கணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டெசர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதான் அந்த டேஸ்ட் பார்க்கணும். அந்த டெசர்ட் எப்படி இருக்கு, உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கா? என்ன இலைன்னு தெரியல, கசக்குது. கேரட்டு அண்டு முழுமிச்சமா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சாசம் மருந்து கொடுத்துருக்காங்க. சிக்கன் காண்டி வெயிட்டிங்க வந்து டேஸ்ட் பார்த்துட்டு நான் சொல்லலாம். சூப்பர் டேஸ்ட்னு பார்த்தேன். இது குடிச்சோம்னா அதிகமாக பசி இருக்கு. கம்மியாக இருக்கு. உங்கள் ஊரில் சூப்பர் இருப்பாங்க. சரியான பாருங்க, இது இந்த ரெஸ்டாரண்ட்டோட மெனு கார்டு. இதுல எல்லாமே இருக்குது. நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கிறது வந்து நல்லா இருக்குங்க. கிரீன் சிக்கனு, பெப்பர் சிக்கன் ரெண்டும் ஆஃபுங்க. ஆஃப் வந்து 20 தான், ஃபுல் வந்து 35. நான் இருக்கிற இடத்த பாருங்கள். டேபிள் இல்லை, டேபிள் கீழே இருக்குது. உள்ள ஏசி இருக்கு. இல்ல உட்காந்துருக்கு அவ்வளோதாங்க. ஆர்டர் பண்ண வந்து வந்துச்சுங்க. இது வந்து பெப்பர் சிக்கனுங்க ஹாஃப். இது ஒரு ஹாஃப். இது வந்து க்ரீன் சிக்கனு, இது ஒரு ஹாஃபுங்க. இதுக்கு அதுக்கு உள்ள மைனஸ் இது சம்திங். இது கார்லிக்கு, இது கொஞ்சம் ஜிஞ்சரு சம்திங் கலந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இது ஒரு வித்தியாசமாக டேஸ்ட். நம்ம ஊர் மாதிரி இது இல்லை, வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்கு. கொஞ்சம் கேட்டில் தயிரில் சில்லி இதெல்லாம் போட்டு பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். அதோட சேர்த்து ஃப்ரீயாக நமக்கு இது நான் கொடுத்துருவாங்க. ஒரு 10 பீஸ் நினைக்கிறேன் சம்திங். சாப்பிட்டுட்டு என்னென்னு டேஸ்ட் பார்ப்போம். அதே ஒரு முக்கு இவன்ட்டு, ஒரு முக்கு இவன்ட்டு, ஒரு முக்கு முக்கி ஒரு அமுக்கு.
ரசித்து ருசிக்கு கீழே செம்மையா இருக்கு, செம்மையா இருக்கு, சரியான டேஸ்டா இருக்கு. அது வந்து